வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஸோ இந்த பேரே பார்த்தோன்னா இரிட்டபுளாக இருக்கு இல்லையா, அந்த பேரும் இரிட்டபிள் தான், அந்த டிசீஸும் இரிட்டபிள் தான் என்று சொல்லுவேன். என்ன, பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மார்னிங் மோஷன் போனோம் அப்படின்னா போயிட்டு வெளில வந்த மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் ரெஸ்ட் பாத்ரூமில் இருக்கேன் டாக்டர்டிமாங்க. அதே போல் மதியம், ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு, நைட்டு என்று ஹாஃப் அன் ஹவர் பாத்ரூமில் இருந்தாங்க அப்படின்னா மற்ற விலைகளை எப்படி பார்க்குறது? இதை தவிர பேஷண்ட்டுக்கு டிப்ரெஷன், ஆன்சுத்தி, ஒரு வகையான வலி, அதே போல் மோஷன் போகும்போது வரக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் வந்து அவங்களை டிப்ரெஷன் ஆக்கி விட்றோம். எங்கேயும் வெளியில் போக முடியல டாக்டர், ட்ராவல் பண்ண முடியல, பிக்னிக் போக முடியலை, எந்த ஒரு காரியத்தையும் வெளியே போக முடியல டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம என்ன சாப்பிட்டோமோ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய ஒரு பலன் என்று சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய போன எபிசோடில் என்னென்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும், என்னென்ன உணவு எந்த சுவைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எபிசோடில் எந்த டைமிங்கெல்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்கோ நம்ம போனதில் நம்ம சொன்னோம். ஏன்னா எந்த டிசீஸுக்குமே வந்து நம்ம டைமிங் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவதில்லை. அதனால் ஐபிஎஸ்க்கு நம்ம போட்டே கொடுக்குறோம். மார்னிங்கில் 9:00 சாப்பிடுங்க, ஆஃப்டர்நூன் டைமில் 1:00, 2:00 சாப்பிட்ருங்க, ஈவினிங்கில் வந்து 7:00 நீங்கள் டின்னரை முடிச்சுருங்க என்று சொல்வது உண்டு. அதே போல் இந்த ஐபிஎஸ்க்கான என்ன மருந்து, ஏன்னா இப்போதைக்கு நவீன மருத்துவத்தில் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோத்துக்கு என்று ஒரு நேரடியான மருந்து இல்லை. மோஷன் போகிறத குறைக்கக்கூடிய சில வகையான இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வரக்கூடிய மருந்தாக இருக்குமே ஒழிய ஆன்டிபயோட்டிக்கு தான். ஸோ அதிகமான ஆன்டிபயோட்டிக்குமே ஐபிஎஸ்க்கு ஒரு காரணமாக தான் காணப்படுது. ஏன்னா ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போ சில குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வந்துட்டு அப்படின்னா கண்டினியூஸான ஆன்டிபயோட்டிக், ஒரு சின்ன ஒரு சளி வந்தாலும் கண்டினியூஸான ஆன்டிபயோட்டிக், பெரியவர்களுக்கும் அதே மாதிரி இந்த கண்டினியூஸான ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் பொழுதும் நம்முடைய குடல்கள் வந்து தாபிதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுலேயும் ஒரு குவாலிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு காணப்படுது. அப்போ கூடுமான வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்கே இல்லாமல் உங்கள் நோய்களை குணமாக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இயற்கையாகவே நம்ம உடம்புல இம்யூனிட்டி காணப்படுது. அதே போல் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே ஃபீவர் ஃபஸ்ட் டேலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3rd நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் போதும், 4th நாள் டாக்டரோட அட்வைஸில் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். அதே போல் 3 டேஸ் ஆன்டிபயோட்டிக்கே போதும். அதையும் கண்டினியூஸாக பண்ணும் பொழுது தான் அதில் உள்ள சில வகையான குட் பாக்டீரியாவும் சேர்ந்து ஆன்டிபயோட்டிக்கில் வந்து அதுவும் சேர்ந்து அதனுடைய இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ குட் பாக்டீரியா போயிட்டால் கூட டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து ஒரு வகையான குவாலிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு அதிக ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம். அதே போல் என்ன என்ன மருந்துகள் வந்து நம்முடைய உணவு நம்ம எடுக்கும் பொழுதும் குவாலிட்டிஸ்க்கு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து அதிகமான காரம் வேண்டாம், அதிகமான இனிப்பு சுவை வேண்டாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ தவிர்க்க வேண்டிய சுவை அதுனா சேர்க்கக்கூடிய சுவை எதுன்னு கேட்டிங்கன்னா தூர்ப்பு சுவை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தூர்ப்பு சுவை அதிகமாக எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய குடல் தாபிதத்துக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும். அப்போ தூர்ப்பாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்ன, தூர்ப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ தூர்ப்பாக கூட என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய அத்திக்காய் உணவுகள் எடுத்துக்கலாம், சுண்டைக்காய் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே போல் வாழைப்பூ அதிகமாக எடுத்துக்கலாம், வாழைக்காய் பிஞ்சி வாழைக்காய் அதிகமாக உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். முக்கியமாக இந்த சுண்டைக்காய் வந்து ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும் ஐபிஎஸ்க்கு. ஸோ சுண்டைக்காய் அது வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கோங்க. அதே போல் சுண்டைக்காய் வற்றல் காணப்படுது இல்லையா, அந்த சுண்டைக்காய் வற்றல் மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். இந்த சுண்டைக்காய் வற்றலை வந்து தினமும் அதை வந்து நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி பவுடர் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லி நைட்டு 1 டீஸ்பூன் மோரில் கலந்துடுங்க. கண்டினியூஸாக எடுக்கும் பொழுது ஐபிஎஸ் மிக அழகாக எந்த மருந்தும் இல்லாமல் சுண்டைக்காய்க்கே ஒரு 50% வந்து அது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் என்று சொல்லலாம். ஏன்னா சுண்டைக்காயில் உள்ள சில வகையான சில என்சைம்ஸு, சில ஆல்கலாய்ட்ஸ் வந்து ஒரு மிக சிறந்த நுண் கிருமி கொல்லியாக காணப்படுது. அதாவது குடலில் இருக்கக்கூடிய பாராசைட்டை கொல்லக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக காணப்படும். சுண்டைக்காய் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா பித்த சமன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு வாத பித்த கபத்தை வாத பித்த கபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து சுண்டைக்காய் காணப்படுது. சுண்டைக்காயை நீங்கள் வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. சில வகையான உணவுகள், இப்போ நம்ம வீட்டில் உள்ள வெந்தயம் ஒரு மிக சிறந்த ஒரு ஃபைபர், ஃபைபர் உணவு, வெந்தயத்தில் உள்ள ஃபைபர் என்று சொல்லலாம். இதில் உள்ள ஒரு நான் சாலியபிள் ஃபைபர் வந்து நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல் தாபிதத்தை குறிக்கக்கூடிய சக்தி காணப்படுது. ஸோ வெந்தயத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். நைட்டில் வெந்தயத்தை ஊற போட்டு மார்னிங் சாப்பிட்டு வரலாம், வெந்தய பவுடராக சாப்பிட்டு வரலாம், வெந்தயத்தை ஊற வச்சு வெந்தயத்திலே செய்யக்கூடிய சில வகையான உணவுகள், நம்முடைய பாரம்பரியமான காடி உணவுகள்லாம் காணப்படுது இல்லையா, அதெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்து. சில பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அதே நாங்கள் உணவாகவே நம்ம கொடுக்கறது உண்டு, அதுவும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் வெள்ளை அரிசி சாதத்தில் செய்யக்கூடிய அந்த தண்ணீர், அந்த பழைய சாதத்தில் தண்ணீரை வந்து மிக சிறந்த உணவு ஐபிஎஸ்க்கு என்று சொல்லலாம். ஸோ அதே போல் அந்த ஒயிட் ரைஸோட வெந்தயத்தை
கலந்து சாதமாக பண்ணி சாப்பிட்டு வர்றது ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். அதே போல் மோர் ப்ரோபயோட்டிக் உள்ள மோர் மிக அழகாக ஐபிஎஸ்ஸை குணமாக்க முடியும். சில உணவுகள் சில மருந்துகளை பற்றி நான் பேசுவோம். என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு முக்கியமாக நம்ம வீட்டில் உள்ள வெந்தயம் ஒரு மருந்தை எடுத்துக்கோங்க. அதே போல் ஓமம் பெருங்காயம் இது மிக சிறந்த மருந்து. அதோடு சேர்த்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கக்கூடியது நிலவாகை, கேள்விப்பட்டிருக்கீங்களையா? ஸோ நிலவாகை மிக அழகாக நம்முடைய பேஷன்ஸ் உள்ள அந்த கான்ஸ்டிபேஷனும் காணப்படும், டைரியா காணப்படும். இதுதான் ஒரு பெரிய சவால். கான்ஸ்டிபேஷனையும் நம்ம குணமாக்கணும், மோஷனும் ஈஸியாக போகணும், டைரியாவையும் குணமாக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய மருந்து சூஸ் பண்ணுறது காணப்படுது. ஸோ நிலவாகை ஒரு அருமையான மருந்து என்று சொல்லலாம். அவுரி பிளான்ட்டு, அது முக்கியமாக திருநெல்வேலி சென்னா என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகைண்ட இலைகள் ஐபிஎஸ்க்கு ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். அதே போல் இந்த நிலவாக்கை எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். நீங்களே வாங்கி நல்லா காய் வச்சு பவுடராக்கி வச்சுக்கொள்ளலாம். இந்த நிலவாக்கை ஒரு 100 கிராம், இந்த 100 கிராம் கூட கடுக்காய் 10 கிராமு, நெல்லிக்காய் 10 கிராமு, தாண்டுக்காய் 10 கிராமு, ஓமம் எல்லாமே 10 கிராமாக வச்சுக்கலாம். ஓமம் பெருங்காயம் இதெல்லாம் கலந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சுண்டைக்காய் வற்றல் இதெல்லாமே ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம். ஒவ்வொரு டீஸ்பூன் நீங்கள் இதை நைட்டு மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலே முக்கியமாக ஐபிஎஸ்ல கஷ்டப்படுறவங்க, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அலோபதி உங்கள் நவீன மருத்துவோட சேர்ந்து இந்த பவுடர் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நார்ச்சத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிடும், வாதா பித்த பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இதில் உள்ள தூர்ப்பு சுவை நிலவாகையில் உள்ள சுவையாகட்டும், அதே போல் கடுக்காயில் உள்ள தூர்ப்பு சுவையாகட்டும், நெல்லிக்காய் தூர்ப்பு சுவையாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனையும் இது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லாக்ஸட்டிவாக காணப்படும். அதே டைமில் அதிகப்படியான மோஷன் போச்சு அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தியும் இதில் காணப்படுது. ஸோ ஐபிஎஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பவுடர் என்று சொல்லலாம். ஸோ இந்த பவுடரை டெய்லி ஒரு 5 கிராம் அளவு நீங்கள் ஹாட் வாட்டரில் கலந்து கொடுத்துட்டு வரலாம். சில இப்போ குழந்தைங்களுக்கு ஐபிஎஸ் பார்த்துட்ருக்கேன், அதாவது டீனேஜ் குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஏஜில் உள்ள ஐபிஎஸ் குழந்தைங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்க 3 கிராம் செலவு கொடுத்தாலே போதும். முக்கியமாக உணவு விஷயத்தில் மட்டும் ஒரு 90% நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மாற்றத்தை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும். அதே போல் இரவு டின்னருக்கு ஐபிஎஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு உணவு கொடுக்குறேன், அந்த உணவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாமி அரிசியும் பச்சை பயிர் தான். ஸோ சாமி அரிசி அனைவருக்குமே தெரிஞ்சதாக, சாமி வரகு ராகி குதிரைவாளி எல்லாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் டாக்டர்ம்பாங்க. அதில் சாமி அரிசி லிட்டில் மில்லட் என்று பேர். இந்த சாமி அரிசியில் உள்ள முக்கியமான ஆக்ஷன் கேட்டிங்கன்னா வெட்டிங் ஆஃப் அவர் கோலான்ஸ் சொல்லலாம். ஸோ கோலான்ஸ் வந்து வெட்டாக வச்சுக்கோம். ஸோ ட்ரையாக இருக்க போய் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ வெட்டாக வச்சுக்கிற அரிசி தான் சாமி அரிசி. இது வந்து நம்முடைய ஒயிட் ரைஸ்லேயோ இல்லை என்றால் கோதுமையிலேயோ அதை எதிர்பார்க்க முடியாது. சாமி அரிசியில் உள்ள இந்த ஒரு பெக்குலரான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆக்ஷன் என்று சொல்லலாம். ஸோ இந்த சாமி அரிசி ஒரு 3 டீஸ்பூன், அதே போல் கிரீன் மூங்கால் என்று சொல்லக்கூடிய பச்சை பயிறு அதில் ஒரு 3 டீஸ்பூன், இது இரண்டையும் கலந்து இதை வந்து நீங்கள் நல்ல கஞ்சி மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாமி பச்சை பயிர் கஞ்சி தான் ஐபிஎஸ்க்கு சிறந்த மருந்தாக காணப்படும். இதில் நீங்கள் வந்து மோர் ஆட் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உணவு இரவு உணவாக கொண்டு வாங்க. டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து 10 டைம்ஸ் உள்ளதான் எனக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குறுந்தொட்டி அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடையில் காணப்படும். இந்த குறுந்தொட்டி மூலிகை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய இந்த கஞ்சியில் இந்த குறுந்தொட்டி ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் இரவு உணவாக எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக இரவு உணவாக இதை கொண்டு வாங்க. ஸோ எப்போவும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் இல்லாமல் இந்த பச்சைப்பயிறு சாமை கஞ்சி உணவு இரவு உணவில் டின்னராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்க்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக காணப்படும். இந்த டின்னர் எடுக்கும்போது மார்னிங் நீங்கள் போகக்கூடிய உங்களுடைய மோஷனுடைய டைம்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் ஹாஃப் அன் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடலாம். அதே போல் ரொம்ப அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, மிக எளிதாக உங்களுடைய இன்ஃப்ளமேஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு மிக சிறந்த டின்னரை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐபிஎஸ்க்கான ஒரு சாமை பச்சை பேர் டின்னர் என்று சொல்லலாம். ஸோ இதை கன்வே பண்ணிவிட்டு வாங்க. இதனுடைய கண்டினியூஸையும் நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.